ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கம்மிங் வீக்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கிறத டெக்னிக்கலா வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே டிஎக்ஸ்ஐ பார்ப்போம். அண்ட் டிஎக்ஸ்ஐ பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப நாளாவே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல செல்லிங் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா, நீங்க 4 hour எடுத்தாலும் 1 hour எடுத்தாலும் எந்த ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்தாலுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு கிளியரான செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா, இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் நம்மளுக்கு மேல போயிச்சு, அதாவது அப் ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பட் இது வந்து ஒரு கிளியரான அப் ட்ரெண்டா, இனிமேல் மார்க்கெட் வந்து மேல தான் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மேல போகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து செல் ஆனதுக்கு இதுல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். ஓகேவா, ஏன் உங்களுக்கு இந்த லெவல் இப்போ இருக்கிற இந்த ஜோன் ஏரியால இருந்து கூட மார்க்கெட் வந்து செல் ஆனாலும் செல் ஆகும். அதனால இந்த லெவல்ல வந்து பை என்ட்ரி ஃபோக்கஸ் பண்றதை விட அதிகமா இனி மார்க்கெட் எங்க எவ்வளவு தூரம் போகட்டு, எந்த லெவல் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரெண்ட் அகைன் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து நீங்க வந்து செல்லிங் என்ட்ரி கவர் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் நீங்க வந்து என்ட்ரி போடாம இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணலாம். அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்ப இருக்கிற இந்த லெவல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ட்ரெண்ட் லைன் லெவலில் இருக்குது. ஓகேவா, அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனால் உங்களுக்கு வந்து அகைன் மார்க்கெட் வந்து பையிங் சைடு தானே போகும் அப்படின்னா, பையிங் சைடு வந்து போகும். பட் உங்களுக்கு இந்த லெவல் இப்போ இதில் பாருங்களேன், கிளியராக பாருங்க, இது வந்து உங்களுக்கு உங்களோட லோ அண்ட் ஹை, லோ அண்ட் ஹை, இது ஹையர் லோ அண்ட் அகைன் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஹையர் ஹை. இப்போ இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் எப்போவோ கீழே வந்துருச்சு, அப்போது உங்களுக்கு வந்து ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டுக்கு உங்களுக்கு கீழே போயிருச்சு. இப்போ மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மேலே வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த ரீட்ரேஸ் வர்ற பாயிண்ட் வந்து இப்போ இந்த ஜோன் ஏரியாவில் இருந்து கூட உங்களுக்கு கீழே வந்து இதை பிரேக் பண்ணி கீழே போகலாம். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் அகைன் உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் கூட மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெவல்ல இருந்து பிரேக் பண்ணலாம். ஓகேவா, அதனால வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி உங்களுக்கு செல்லிங் என்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிஎக்ஸ்ஐ வந்து செல் ஆகிறதுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஓகேவா, அண்ட் நம்ம டிஎக்ஸ்ஐல எப்பவுமே என்ட்ரி எடுக்கப்படுறது இல்லை, டிஎக்ஸ்ஐ வச்சு நம்ம வந்து இன்னும் மிச்ச கரன்சியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்ம யூஎஸ்டி யூரோ யூஎஸ்டிக்கு போயிடலாம். அண்ட் யூரோ யூஎஸ்டி பாருங்க, சேம் அதே தான். என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல பையிங் சேப் இருக்குது, இந்த லெவலில் வந்து செல் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ இது வந்து இந்த ஜோன் ஏரியா வரைக்கும் வந்துட்டு இந்த ஜோன் ஏரியா டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு பையிங் சைட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகேவா, மூவ்மெண்ட் கண்டிப்பாக மேலே தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வரல. அந்த ஜோன் ஏரியா ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெண்டு உங்களுக்கு வந்து பையிங் சைடு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா, அந்த லெவலில் நீங்கள் வந்து என்ட்ரி போடலாம். அண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸை கம்பேர் பண்ணும்போது உங்களோட டார்கெட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா, இதில் ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து ஜிபிபியூஎஸ்டி. ஜிபிபியூஎஸ்டி பாருங்கள், நம்மளுக்கு இப்போ இந்த சேனல் லெவல்லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான டபுள் பாட்டம் கொடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த லெவல்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க, இந்த லெவல்ல நம்மளுக்கு ஒரு அகைன் ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இந்த லெவல்ல இருந்து இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து பையிங் சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி உங்களோட டெய்லி சாரி 1 hourல வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதான்னு பாருங்க. ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பையிங் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சேஃபா இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த லெவல்ல என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா அதோட டார்கெட் அகைன் உங்களுக்கு சேனலோட டாப் லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகும். அப்போ டாப் லெவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு போகும். ஓகேவா, ஓகே. ஜிபிபி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் உங்களுக்கு வெயிட் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சா இதில் வந்து நீங்கள் வந்து பை எடுக்கலாம். ட்ரெண்டு சேஞ்ச் ஆனால் மட்டும் என்ட்ரி எடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் உங்களுக்கு மார்க்கெட் கீழே போயிட்டு இந்த சப்போர்ட் லெவலை கூட வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஓகேவா, அதனால் இந்த லெவலில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனால் மட்டும் என்ட்ரி எடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா அகைன் மார்க்கெட் கீழே வந்து இந்த சப்போர்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ அந்த லெவலில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, ஜிபிபி யூஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான என்ட்ரி கிடச்சிச்சுன்னா நம்மளோட டெலகிராம் சேனல், நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணி உங்களுக்கு இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து ஏயுடி யூஎஸ்டி. ஏயுடி யூஎஸ்டி வந்து போன வீக் வந்து இந்த லெவலில் இருந்துச்சு, பையிங் சைட் கொடுத்துருந்தோம், அதுலேருந்து ஒரு நல்ல பையிங் கொடுத்துருந்துச்சு. நம்ம கொடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் 4 hourக்கு போயிடுவோம். 4 hourல பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வச்சு நான் வந்து பையிங் சைட் கொடுத்துருந்தேன். அண்ட் ஒரு நல்ல டார்கெட் நம்மளுக்கு கொடுத்துருந்துச்சு. கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இப்போ சைட்வேஸ் தான் மாறிட்டு. ஓகேவா, இந்த லெவல் வந்து ஒரு கிளியரான சைட்வேஸ் இருக்குது. இந்த சைட்வேஸ்க்குள்ளேயும் பாருங்கள், உங்களுக்கு சைட்வேஸில் இங்கேருந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் வருது உங்களுக்கு. இது ஃபர்ஸ்ட் டச்சு அண்ட் இது செகண்ட் டச்சு, இது தேர்ட் டச்சு.
கரெக்டாக தேர்ட் டச்சில் நம்மளுக்கு இந்த சைட்வேஸோட ஜோன் ஏரியா, அதாவது சப்போர்ட் ஜோன் ஏரியாவில் இருக்குது. அதனால் இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பையிங் சைட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுலேயும் வெயிட் பண்ணி பாருங்கள், ட்ரெண்ட் உங்களுக்கு அகைன் பையிங் சைட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இதுலேயும் என்ட்ரி எடுக்கலாம், ஓகேவா? அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி ஏயுடி யூஎஸ்டி இதெல்லாம் வந்து கிளியரான என்ட்ரி வந்து நமக்கு இருக்குது. பட் ட்ரெண்ட்லேயுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகணும், ஓகேவா? இன்னைக்கு பார்க்க போகிற எல்லா கரன்சியுமே கரெக்டான லெவல்ஸில் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு, அங்கேருந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம், ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் மார்க்கெட் வந்து செல்லிங் சைடில் தான் இருக்குது, பையிங் சைடுக்கு இன்னும் சேஞ்ச் ஆகலை, ஓகேவா? கரெக்டாக இந்த ஜோன் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்குது. இந்த லெவலில் இருந்து நம்ம மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து செல்லிங் ஆகலாம், ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கேயும் கரெக்டான ஜோன் ஏரியாவில் வந்து நிற்கிது, அதனால இப்போ உடனே நீங்க என்ட்ரி போடுவனா கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த லெவல்ல வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி போட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு மேல வச்சாலே போதும். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு மேல வச்சாலே போதும். அப்போ இது வந்து ஒரு சேஃபான என்ட்ரி லெவலா இருக்கும், ஓகேவா? யூஎஸ்டி செஃப் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்ட் மார்க் தான் இருக்கு, அதாவது செல்லிங் சைடுல தான் இருக்குது, அதனால அதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேட் வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், செல்லிங் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, பையிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, லாஸ்ட் வீக்ல கூட இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு பெரிய விக்கு மேல வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் வீக் வீக்லி அனலிசிஸ் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவல்ல இருந்து இன்னும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு செல் தான் ஆகும், அதனால நீங்க செல் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல செல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேருந்து நமக்கு ஃபுல்லாகவே செல் தான், ஓகேவா? அண்ட் இங்கேருந்து ஒரு ஃபுல்லாக செல், அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக செல். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து செல் ஆச்சு. இந்த லெவலில் கூட நீங்கள் வந்து லோவர் டைம்ஸில் வச்சு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இதில் கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம், ஓகேவா? அண்ட் இப்போ கரண்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் ஏரியா லெவலில் இருக்குது, ஓகேவா? இப்போவும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு செல் ஆகலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிட்டு, அதாவது இது வந்து நம்மளுக்கு என்னென்னா ட்ரெண்ட்லைனோட சப்போர்ட், ஓகேவா? இது சேனல் மாதிரி நமக்கு இந்த லெவலில் வருது, சேனலோட சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு அப்படின்னா டேரெக்டாக இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஃபால் வரும், அப்படி இல்லை அப்படின்னா இப்போ மார்க்கெட் ஒருவேளை மேலே ஏறிச்சுன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செல் ஆகும், ஓகேவா? இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்க பையிங் சைடு வந்து கவர் பண்ண வேண்டாம், உங்களுக்கு பையிங் சைடு போனதுக்கு அப்புறம் அகைன் உங்களுக்கு செல்லிங் சைடு வரும், அந்த டைம்ல வந்து நீங்க வந்து செல்லிங் சைடு கவர் பண்ணுங்க, ஓகேவா? எப்பவுமே நான் சொல்றது ஒண்ணுதான், பையிங் சைடு என்ட்ரியா இருந்தா பையிங் சைடு மட்டும் கவர் பண்ணுங்க, அதாவது ட்ரெண்டை பொறுத்து, ஓகேவா? இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது, அப்போ நீங்க வந்து என்ட்ரி வந்து செல் என்ட்ரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ஒருவேளை மேலே போச்சுன்னா இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்து செல் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்க வேண்டாம், ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு சேஃப். இல்லை நீங்க இன்ட்ராடைக்கு என்ட்ரி எடுக்கீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதுவும் உள்ள வந்து பேட்டர்ன்ஸ் எதுவும் கொடுக்குது அப்படின்னா அந்த லெவலில் நீங்க இன்ட்ராடே வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ இதில் பாருங்க, இதில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, அப்போ இந்த லெவலில் நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த லெவலில் என்ட்ரி எடுத்துக்கலாம், ஓகேவா? பிரேக் பண்ணோன்னே என்ட்ரி எடுத்துக்கலாம், உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே வந்திருக்கும். அண்ட் டார்கெட் வந்து பாருங்க, 1:2 வச்சாலும் உங்களுக்கு அடிச்சிருக்கும், 3 வச்சாலும் அடிச்சிருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல டார்கெட். அண்ட் இப்போ இருக்கிற லெவல் பாருங்க, இந்த லெவலுக்குள்ள இருக்குது, இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போச்சுன்னா இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய செல் கூட நம்மளுக்கு கிடைக்கலாம், ஓகேவா? அதனால வெயிட் பண்ணி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் போது இன்ட்ராடேல நீங்க என்ட்ரி எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரட்டு, ஏன்னா ஒரு நல்ல செல் கொடுத்துருக்குது, அதனால ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி கவர் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டா இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்க இதுல என்ட்ரி போடுவீங்க, ஸ்டாப் லாஸ் தூக்கி கொஞ்சம் மேலே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பீங்க, கரெக்டாக மேலே அப்போ தான் ரீட்ரேஸ்மெண்ட் வரும், ஓகேவா? நீங்க லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா சொல்றேன், ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஷார்ட் டேர்ம்னா நமக்கு சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வைப்போம், அப்படிங்கும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது, ஓகேவா? ஓகே, யூஎஸ்டி கார்டு உங்களுக்கு வந்து செல்லிங் சைடு மார்க்கெட் தான் இருக்குது, பட் ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா ரொம்பவே சேஃபா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து போன வீக் சொல்லியிருந்தோம், செல்லிங் சைடு போறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமா இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஜேபிஒய் மூவ்மெண்ட் தவிர யூஎஸ்டி மூவ்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் கரெக்டா பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் லெவல்ல வந்துட்டு அங்கிருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே பையிங் சைடு போயிட்டு, நான் வந்து போன வீக் வந்து கிளியரா சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜோன் ஏரியா கூட கொடுத்துருந்தேன், ஓகேவா? எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, இந்த ஜோன் ஏரியாவை தாண்டி மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த லெவலில் நீங்கள் பை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் கிளியராக சொல்லியிருந்தேன், 1 hourல தான் சொல்லியிருந்தேன், ஓகேவா? நான் 4 hourல கூட சொல்லலை, 1 hourல இந்த ஏரியாவை தாண்டி உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே பிரேக் பண்ணால் இதில் வந்து பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக இந்த லெவலில் உங்களுக்கு
வந்து என்ட்ரி கிடைச்சிருக்குது ஓகேவா. நம்ம இங்கேயே என்ட்ரி எடுக்கலாம் பட் இருந்தாலும் அது வந்து அந்தளவுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த லெவல் கொடுத்துருந்தோம். நீங்கள் இந்த லெவலில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு ரியாக்ட் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிளியரான பையிங் சைட் மார்க்கெட் தான் இருக்குது ஓகேவா. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாத வரைக்கும், அதாவது லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகாத வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து பையிங் சைடு தான். இருந்தாலும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே 1, 2, 3 இதை ஃபுல்லாகவே 3 எடுத்துக்கோங்க அண்ட் 3, 4 இது 4 டச் வரும் ஓகேவா. இது ஏன்னா ஹையர் கை கொடுத்துட்டு அதனால் இது வந்து 1, 2, 3, 4 இது 5th டச்சில் மார்க்கெட் போயிருக்குது. அதனால் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணலாம். இதில் என்னென்னா கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது, யூஎஸ்டி ஜேபிஐயில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த லெவலில் நீங்கள் செல் பண்ணலாம் ஓகேவா. புதுசாக பை பண்ணுறவங்க இப்போ பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங் சைடுக்கு போயிருச்சு. அதனால் இந்த லெவலில் நம்ம வந்து புதுசாக பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஷார்ட் டேர்மில் 1 hour 30 minutes போய் அங்கே எதுவும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த லோனில் எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் ஓகேவா. இல்லை ஒருவேளை மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுதுன்னா பிரேக் பண்ணக்கப்புறம் செல் என்ட்ரி எடுங்க. அண்ட் பிரேக் பண்ணிட்டு ஒன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்து இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓகேவா. இது வந்து போன வீக்லேயே சொன்னது தான், இங்கே பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா மார்க்கெட் அகைன் இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கும். பட் பிரேக் பண்ணாமல் கரெக்டாக மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிட்டு ஓகேவா. யூஎஸ்டி ஜேபிஐ வந்து இப்போதைக்கு பையிங் சைடில் தான் இருக்குது. பட் வெயிட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியே கீழே வந்துருச்சு அப்படின்னா செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது. அண்ட் அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது 4 hour வந்து ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வைக்கலாம். பட் ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கல ஓகேவா. அண்ட் இந்த லெவல் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ட்ரெண்ட் லைன் நமக்கு வருது. அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம் ஓகேவா. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சுன்னா இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு என்ட்ரி போடுங்க. அண்ட் அதே சமயத்தில் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணாலும் கரெக்டாக நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ல வந்து 61.8 வருது. அதனால் இந்த லெவல் வந்து டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட் மேலே போகலாம். பட் நீங்கள் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் இதில் என்ட்ரி போடணும். அண்ட் இந்த லெவல் 61.8 லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்துட்டு இதில் வந்து ஒரு நல்ல பை என்ட்ரி வந்து எடுக்கலாம் ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து கோல்டு. அண்ட் கோல்டில் வந்து நம்ம வந்து இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. பட் இப்போ வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்குது ஓகேவா. கோல்டில் ஆல்ரெடி என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி அழகாக ஒரு நல்ல ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குது. அண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பையிங் சைடு தான் போகும் ஓகேவா. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த சேனலோட டாப் லெவல் வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக போகும். என்ட்ரி போட்டுக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. அண்ட் புதுசாக என்ட்ரி போடுறவங்க அண்ட் இந்த லெவலில் நீங்கள் என்ட்ரி போடலாம். பட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஜோன் ஏரியாவுக்கு கீழே வைக்க வேண்டியிருக்கும் ஓகேவா. அண்ட் பாயிண்ட் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1740 அந்த லெவலில் வச்சிங்கன்னா சேஃபாக இருக்கும். உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து அந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் ஆகாது ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து கீழே இந்த லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஓகே, ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் ஆயிருக்கும். பட் இப்போ இந்த லெவலில் என்ட்ரி எடுக்கிறனால அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1:1.5 வேணா கிடைக்கும். அண்ட் அதுக்கு மேலே வந்து கிடைக்காது ஓகேவா. கோல்டு வந்து இன்னும் ஒரு பையிங் சைடில் தான் இருக்குது. அண்ட் என்ட்ரி வந்து பையிங் சைடில் போகிறவங்க போகலாம், செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபாரெக்ஸில் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபாரெக்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட கோர்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே. தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.